முடியுமா முதல் விஷயம் எல்லாருமே காமா அதே மாதிரி இந்த இடத்துக்கு எல்லாரையுமே நீங்க கூப்பிடணும் அதுல டால்ஃபோ இருக்கணும் சரியா என்னது எல்லாருமே வா அப்பனா அந்த ஹியூமன்ஸை நம்ம கேப்சர் பண்ணோம்ல அவங்களை நம்ம என்ன பண்றது என்னது ஹியூமன்ஸா இந்த சைடு அங்க ஜீனோ கேக்குறான் ஆமா இந்த டேன்டே அவனை நம்ம லாஸ்ட்டா நேத்து தான் பார்த்தோம் அதுக்கப்புறம் அவன் எங்க இருக்கான் எந்த விதமான கான்டாக்டும் நம்மளுக்கு இல்ல கண்டிப்பா இந்த எல்வன் ஃபாரஸ்ட பத்தி நிறைய விஷயம் அவன் தெரிஞ்சு வச்சிருப்பான் இங்க இருக்கிற டேஞ்சரை பத்தி அவனுக்கு நல்லாவே தெரியும் அப்போ எப்படி இதுக்கு பின்னாடி அவன் தனிப்பட்ட முறையா அவன் வண்டிதான் இருக்கானா இல்ல வேற நினைச்சிருக்காங்களா கண்டிப்பா கியூபெரி அதுவா தான் இருக்கும் ஏன்னா அதோட காதை வந்து மறைச்சாலே போதும் அது ஹியூமன் மாதிரி தெரியும் ஒரு ஸ்பை மாதிரி இந்த எல்வன் ஃபாரஸ்ட்ல வேலையை செஞ்சிருக்கா இப்போ அதுதான் விஷயம்னா நம்மளோட ரெபிலியன் ஆர்மி அதுலயும் இனிமேஸ் இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு அப்பன்னா நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளுக்குள்ள இருக்கிற ஆளுங்களை இன்வெஸ்டிகேஷன் பண்ற மாதிரி இருக்கும் சாக்கி ஹேஷ்ரன் நீங்க வந்து ஏதாச்சும் பாத்தீங்களாங்க எல்லாமே நார்மலா தான் இருக்கு எல்லாமே அப்படியே தான் போகுது நீங்க வந்து ஆல்ரெடி இந்த வெனேசா வாலிக்கிற குழுல இருந்தவங்க தானே அதனால நான் உங்களை முழுமையா நம்புறேன் சரி நீங்க ஆர்டர் ஒண்டி கொடுங்க நாங்க அதே மாதிரி பண்றோம் இதுக்கப்புறம் அவங்க போறாங்க முன்னாடி ஃபுல்லாகவே ரெபிலியன் ஆர்மியோட கன்ஸ் ஆதார இருக்கு இதுல எந்த விதமான டவுட்டும் இல்ல இங்க இருக்க எல்லா கன்ஸுமே நம்ம ஆளுங்களோட கன்னு தான் இங்க ஒரு ட்ராப் இருக்கு இது ஒண்டி இல்ல இன்னமும் மேலையும் இருக்கு ஏன்னா எங்களோட உலகத்துல இந்த மாதிரிதான் எல்ஃப் ஒரு இடத்துல வச்சா மல்டிபிள் இடத்துல அவங்க வீக்கிற மாதிரி இருக்கும் ட்ராப்ப அங்க ரின்னும் சொல்றா ஹே காய் எனக்கு வந்து ஒரு ஸ்மெல் வருது அது ஒரு எல்ஃப் தான் அவங்க இங்க தான் வந்து இருக்காங்க அவங்க அப்படியே சைடா போறாங்க அங்க காயும் சொல்றான் இவளுக்கு வந்து இந்த மேஜிக் சென்ஸ் பண்ற பவர் வந்து அதாவது இதுக்கு அவர் ட்ரைனிங் எடுத்திருக்கா அதனால தான் இவளால சென்ஸ் பண்ண முடியுது அங்க வந்து பார்த்தா அந்த ஸ்மெல் மின்னலும் திடீர்னு ஸ்டாப் ஆயிடுது அங்கே ஒரு போர்ட்டல் மாதிரி இருக்கு அப்புறம் தான் இவங்களுக்கே புரியுது இது ஒரு டெலிபோர்டேஷன் சர்க்கிள் இதை வந்து இதுக்கு முன்னாடி செலஸ்டியெல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க இவங்க வரும்போதே அங்க ஒரு குட்டி போனோம் ஓடி வரா இந்த பட்டாம்பூச்சி வந்து எனக்கு ஏன் ஃப்ரெண்டாக மத்து இதை பார்க்கும் தெரியுது அதாவது இதுதான் செலஸ்டியல் போல அந்த பொண்ணு அப்படியே ஓடி வந்து ஆஷரனோட காலி அடிக்கிறா ஆமா நீ வந்து யாரு மேல எந்த விதமான மேஜிக்கும் சென்ஸ் ஆகல எதுக்கு ஏன்னா நாங்க தான் ஹியூமன்ஸ் ஆச்சு இது ஹியூமன்ஸா அப்பனா நீங்க என்ன சாப்பிடுவீங்களா அப்படின்னு அவ ஓட ஆரம்பிக்கிறா பின்னாடி அவங்க போறாங்க அங்க இருக்கிற செலஸ்டியலும் அப்படியே தாக்கலன்னு பார்க்கறாங்க போதும் நிறுத்துங்க கியூபரி எனக்கு வந்து நல்லாவே தெரியும் நீ வந்து செலஸ்டியல் ஒரு ஸ்பைனு ஆமா இந்த டேன்டெக்கும் மத்தவங்களுக்கும் என்னதான் ஆச்சு அவங்க வந்து சில பல பிளான்ஸ் கிட்ட மாட்டிக்கினாங்க அதனால கொஞ்ச நாளைக்கு அவங்களால நகர முடியாது சோ அதனால அவங்க உயிரோட தான் இருக்காங்க அவங்களுக்கு ஒண்ணுமே இல்ல ஏதோ ஒண்ணு எங்களோட ஆளுங்களை நீ ரிலீஸ் பண்ண நல்லா இருக்கும் அப்படியா ஆனா எங்களோட கோரிக்கை என்னன்னா நீங்க நீங்க போய் மீட் பண்றாங்க அவளுக்குமே புரியுது எங்களால சரியா வெல்கம் பண்ண முடியல இது வரைக்கும் ஹியூமன்ஸ் வந்து இங்க இல்ல சரி ஏதோ ஒண்ணு நீங்க தானே அந்த கமாண்டர் அதாவது ஜென்னு நீங்க அந்த டீமன் டீமல் வந்து தோக்குடிச்சீங்க அதுதானே ஆமா அது கரெக்ட் தான் அதே மாதிரி உங்ககிட்ட இருக்கிறது அந்த எல்வன் கவர்மெண்ட் தானே அது சொல்லப்போனா सेलेஸ்டியல் கிட்டில் இருந்து டீமன்ஸ் அதுவும் பத்து வருஷத்துக்கு முன்னாடி انا இப்போ எங்களோட இனம் வந்து ஒரு பிரச்சன இல்ல மாட்டினிருக்குங்களோட கிரேட் எல்டர் வந்து அங்க மாட்டிக்னாங்க சோ அதனால நாங்க ஒரு கான்ட்ராக்ட் அவங்க கூட போட போறோம் அது என்னன்னா நீங்க தான் எப்படி ஏஞ்சல் கூட சண்டை போட்டு அந்த கிரேட் எல்டர தெர்மோமீட்டர் எடுக்கணும்னா அந்த லார்ட் எல்ஃபிரியா அவங்க கிட்ட நாங்க ஏளோ பேசி ட்ரை பண்ணோம் அவர் வந்து அப்படியே चेंज ஆயிட்டாரு அவர் ஃபர்ஸ்ட் அப்படி இல்லவே இல்ல ஃபர்ஸ்ட் எல்லாம் ஒரு அமைதியாவும் நல்ல பழகுற எல்லாரக் கூடியும் ஆனா இப்போ இப்ப அப்படி மாறிட்டாரு இப்போ என்ன என்ன இந்த ஏஞ்சல் கீழ எல்லாருமே இருக்கணுமா ஆனா ஃபர்ஸ்ட் அவரு ரொம்ப கைண்டாவும் ஜென்டலாவும் இந்த ஒரு இதுக்காக எங்களோட கிரேட் எல்லாரும் அங்க வந்து பேசலான்னு போனாங்க ஆனா பேச போனவங்கள அப்படியே அவங்க சிலையில மாட்ட வச்சிட்டாங்க நான் எப்படி அவங்கல இருந்து தப்பிச்சிட்டேன் அதனாலதான் நான் இதை கேக்குறேன் என்னால நல்லாவே பூஞ்சிக்க முடியுது நீங்க வந்து எதுக்கு இப்படி சொல்றீங்கன்னு ஏன்னா உங்களால டைரக்டா அங்க சண்டை போட முடியாது அதுதானே ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் தான் ஆனா இது ஒரு டிராப்பா இருக்காது அப்படின்னு என்ன நிச்சயம் இருக்கு அப்படின்னா நான் வந்து உங்க கூட வரேன் உங்க சொல்றது உண்மை இல்ல அப்படின்னு உங்களுக்கு தோணிச்சுன்னா நீங்க வந்து என்ன அங்கேயே போட்டு தள்ளலாம் நீ என்ன சொல்ற நாங்க வந்து ஆறு பேர் இருக்கும் இருபது ஆஸ்டேஜஸ் வேற உங்க கிட்ட இருக்காங்க சோ நாங்க எப்படி நம்புது உன்னோட ஒரு லைஃபால இத்தனை லைஃபுக்கு அங்க நஷ்ட கொடுக்க முடியாது ஓ இப்போ அதுதான் விஷயம்னா உங்க கூட நானே வரேன் இது போதுமா உங்க கியூபெரி வேணாம்னு சொல்றேன் இருந்தாலும் அவங்க வந்து ஒத்துக்கிறாங்க ஏன்னா இது வந்து என்னோட டிசிஷன் நானே ஏத்திருக்கேன் இப்ப எப்படி பார்த்தாலும் நம்ம வந்து ஏஞ்சல் கீழே இருக்க கூடாது நம்ம ஏஞ்சல்ஸ் தோக்கடிக்கணும்னா இது ஒரே ஒரு வழிதான் சோ அதனால நம்ம இதை பண்ணிதான் எல்ஃப் டார்ஃபு எல்லாருமே உங்களோட ஏரியாக்கு போங்க நம்ம வந்து இதுக்கப்புறம் போகலாம் போகிற வழியிலேயே நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் அதுக்கப்புறம் என்ன ஆக அதுக்கப்புறம் நைட் ஆயிடுது அங்க தூங்கி நடக்கும் போதே அவன் வந்து சொல்றான் எனக்கு இன்னமும் புரியல அதாவது நைட் டைம்ல நீங்க வந்து எதுக்கு முழிச்சுன இருக்கீங்க நான் ஒன்னும் உங்க மேல தாக்குதலையோ பண்ணி எதுவும் பண்ண போது இல்ல நம்ம வந்து ஒரு கான்ட்ராக்ட போட்டிருக்கோம் சோ அந்த மாதிரிலாம் நடக்காது சரி ஏதோ ஒண்ணு என்ன விஷயம் அதாவது நான் என்ன கேட்க வரேன்னா நீயும் அந்த ஜென்னு அப்படின்னு ஒரு பொண்ணு இருக்கால ரெண்டு பேரும் தான் அந்த வெனிசாவை தூக்கடிச்சிங்க அப்போ உனால கண்டிப்பா அந்த லார்ட் ஆஃப் ஹெவன் ஹெல்ப்ரியா அவனை தூக்கடிக்க முடியுமா அப்ப நீ என்ன சொல்ற அதாவது நான் வந்து அவங்கள தோக்கடிக்கணும் அது டீமன் டீமன்லோட வெனசாவையும் நீங்க தோக்கடிச்சிருக்கீங்க ஆனா அவங்களோட பவர் வந்து போதுமானதா இருக்குமா அப்படின்னு கேள்விக்குரியாதான் எங்களுக்கு இருக்கு ஆனா ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படி உங்களால தோக்கடிக்க முடியல அப்படி பயந்து ஓட பாத்தீங்கன்னா நான் விட மாட்டேன் உங்களை உயிரோட போகிறதுக்கு புரியுது அதே மாதிரி நானும் ஒரு கொஸ்டின் கேட்கணும் உனக்கு சிட் அப்படின்னு ஒரு பர்சன் தெரியுமா ஆனா அவளுக்கு ஒண்ணுமே தெரியல நான் வந்து அப்படிப்பட்ட பர்சன கேள்விப்பட்டது இல்ல ஓ அப்படியா அப்படின்னா பரவாயில்ல அங்க அதே விஷயத்தை பத்தி தான் அவன் யோசனை இருக்கான் அங்க வெனசா வந்து சொல்லிருப்பான் இது வந்து ஒரு வேர்ல்டு ஃபினாமினா வந்து கிரியேட் ஆயிருக்கு இந்த வேர்ல்டு ஏ திரும்ப எழுதிருக்காங்க இத வேர்ல்டு ரீஇன்கார்னேஷன் அப்படின்னு சொல்றாங்க ஆனா என்ன விஷயம்னா இங்க மூணு ரேசஸ்ல இருக்க மத்த ஹீரோஸ் அவங்கல யாரோ ஒருத்தவங்க தான் இதுக்கு பின்னாடி இருக்காங்க இந்த உலகத்தை திரும்ப பழையப்படி மாத்தணும்னா இது வந்து அவங்கள தேடி கண்டுபிடிக்கணும் இதுக்கப்புறம் அவங்க காலையில ஆகுது அவங்களும் ஒரு மரம் கிட்ட வராங்க அந்த மரத்துக்கு தான் அந்த பேலஸ் வந்து இருக்கு உங்களால பாக்க முடியுதா எனக்கு சரியா தெரியல ஆனா இதுக்கு தான் அந்த பேலஸ் வந்து அப்படியே மிதக்குது அங்க ஏதோ ஒரு டெலிபோர்டேஷன் சர்க்கிளும் யூஸ் பண்றா இதை தான் நம்மளால அங்க போக முடியும் அதே மாதிரி அங்க நிறையவே ப்ரொடெக்ஷன் சிஸ்டமும் இருக்கு அதாவது நம்ம அங்கே என்டர் ஆனாலே போதும் நிறையவே அலாரமோ இல்லை அலாட்டோ அவங்களுக்கு தெரியும் ஓ அதாவது நாங்கள் டீமன்ஸ் கூட சண்டை போடும் போதும் இதே மாதிரி நிறையவே சிஸ்டத்தை நாங்கள் பார்த்தோம் அவங்க ஹியூமன்ஸோட ஆர்மி சிஸ்டத்தை அப்படியே யூஸ் பண்ணாங்க இதுலேருந்தே நல்லாவே புரியுது நீங்கள் ஒன்றும் லக்கால ஜெயிக்கல ஸோ அப்போ உங்களால் நம்ப முடியுது அங்கே காயம் சொல்கிறான் நான் ஒன்றுமே இல்லை அதாவது ஒரு பர்சன் இருக்கான் அவனோட பேர் சிட் அவன் நாலு ரேசஸோட ஹீரோவையும் தனியால் சமாளிச்சிருக்கான் இதுக்கப்புறம் அவங்க டேரக்டாக அந்த ஏஞ்சலோட பேலஸ்க்கும் வராங்க அங்கே வந்து பார்த்தா ஆல்ரெடி ஏஞ்சல்ஸை யாரோ ஒருத்தங்க தாக்கி

போனா இதுக்கு பின்னாடி நீ தானா அப்ப நீ தான் வெளியில இருக்க எல்லா ஏஞ்சலையுமே கொன்னியா அவங்க முட்டாளுங்க நான் எவ்வளவோ சொன்னேன் இந்த மாதிரி ஏஞ்சல் எல்ஃபிரியாவோட பேச்சை கேளுங்கன்னு ஆனா அவங்க கேட்கல ஒபே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னனாலயே அவங்க எல்லாரையுமே நான் போட்டு தாழ்த்தேன் சோ யாரெல்லாமே கேட்கலையோ அவங்களுக்கும் இதே நிலைமை தான் உங்களை மாதிரி முட்டாளுங்களா இது வரைக்கும் கிரவுண்ட்ல தானே இருந்தீங்க அதாவது ஒரு பீஸ்ட் மாதிரி சோ நாங்க சொல்றது எல்லாத்தையும் நீங்க கேட்கணும் அவருக்கு ஏத்த மாதிரி நான் வந்து சர்வ் பண்றேன் ஏன்னா லார்டு எல்ஃபிரியாக்கு நான் தான சர்வ் பண்றேன் சோ அதனால நீயும் இருக்க கூடாது அங்க தாக்கலன்னு வரும்போது நல்லவேளை காய ஜென்னையும் தாக்க ஆரம்பிக்கிறாங்க ஜென்னு இதுக்கு மேல நாங்க வந்து பாத்துக்கிறோம் நீங்க முன்னேறி போக பாருங்க நான் நினைச்சு கூட பாக்கல இங்க நீ ஹியூமன்ஸ கொண்டு வருவன ஆனா நான் அவங்க எல்லாரையுமே போக விட மாட்டேன் அவங்க தாக்குறனால இவளால அங்க எதுவுமே பண்ண முடியல அவங்க அப்படியே நெக்ஸ்ட் ஏரியாக்கு போறாங்க அங்க பார்த்தா வேற ஒருத்தன் தாக்குறான் இது வந்து ரஃபேலோ ஹே காய் நீங்க போங்க இதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன் என்ன நீ வந்து உன்னிய நீ சாக்ரிஃபைஸ் பண்ண போறியா நீ ஒரு முட்டால் தான் அப்படியா அப்படின்னா நம்ம பார்த்துக்கலாம் இந்த சைடு அவங்க ஃபைனலி வேற ஒரு ஏரியாக்கு வராங்க அவங்க எல்ஃப்ரியா நிறைய போட்டு வச்சிருக்கான் என்ன இவன் எவ்ளோ எவ்வளவு ப்ரொடெக்ஷனை போட்டு வச்சிருக்கான் செலஸ்டிலோட ஹீரோ வச்சே அவன் அதனால அவனுக்கு ப்ரொடெக்ஷன் தேவையில்ல அதனால தான் எவ்வளோ போட்டு வச்சிருக்கான் அதே மாதிரி காய் என்னை மன்னிச்சிரு இதுக்கு முன்னாடி நீ வெனிசா கூட சண்டை போடும் போது தனியாக சண்டை போட்டேன் இதுக்கு என்ன மன்னிச்சிரு நான் இது ஆல்ரெடி சொல்லணும்னு தான் இப்போ சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் நம்ம சண்டை போடும் போது ஒன்னா சண்டை போடலாம் இதே மாதிரி அவங்க ஃபைனலி அந்த ஏரியா கோராங்க அந்த ஏரியாவில் அவள் பார்த்தா அடைஞ்சு கிடக்குறா என்ன ஃபைனலி இங்கே வந்துட்டீங்க போல ஆனால் என்ன பண்றது எவனே மொத்தமாக ஒரு மாதிரி கோவத்தில் இருக்கு நான் ஏன் அப்படி சொல்றேன்னா நீங்கள் வந்து வேறமா வானத்தை பார்க்க தான் முடியும் எந்த விதமான விங்ஸும் இல்ல நீங்க வந்து எங்களோட பேச்சையும் கேக்குற மாதிரியே இல்ல சொல்லப்போனா எவன்ல இருந்துதான் மத்தவங்களுக்கு பிளெஸிங்ஸ் வந்து கிடைக்கும் ஆனா உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு எதுக்கு கிடைக்கணும் தான் எங்களுக்கே மொத்தமா கிடைக்கணும் அப்படின்னு நான் பாக்குறேன் ஏன்னா அந்த மாதிரி பிளெஸிங்ஸ் எல்லாமே ஏஞ்சலுக்கு தான் தகுதி இருக்கு அடையறதுக்கு இவன் இப்படி சொல்றதோட இங்க இந்த எபிசோடும் முடியுது சோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம கீழே லைக்க போட்டுருங்க அதுக்கப்புறம் தான் வேற லெவலான ஃபைட் இருக்கு சோ மிஸ் பண்றாதீங்க இந்த எபிசோட்ல அந்த ஏஞ்சல் அல்ஃப்ரியா அவன் வந்து எதுக்கு ஒரு மாதிரி வீடா நடந்துக்கிறான் அதுக்கும் மேல எல்லாருமே அடிப்படைய சொல்கிறான் அதை பத்தி தான் சொல்லிருப்பாங்க வந்துட்டாங்க இதுக்கப்புறம் வேற என்ன தான் வேற லெவல்ல இருக்க போது பண்ணுறாதீங்க மறக்காம கீழே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க அதே மாதிரி இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன்